நடவடிக்கைகளை இந்தியா முன்கூட்டியே தொடங்கியதால் மற்ற நாடுகளை விட பாதிப்புகள் மிகவும் குறைந்துள்ளன பிரதமர் நரேந்திர மோடி சீன ராணுவத்தினருடனான மோதலில் இந்திய வீரர்கள் மூன்று பேர் உயிரிழப்பு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உயரதிகாரிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள அரசு கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் முழு ஊரடங்கை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வீடுகளுக்கே சென்று விநியோகிக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எண்பத்தோரு லட்சத்தை தாண்டியது உயிரிழப்பு நான்கு லட்சத்து முப்பத்து ஆயிரத்தை எட்டியது விரிவான செய்திகள் கொரோனா தொற்று பாதிப்பால் நாடு தழுவிய ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்த நடத்தவுள்ளார் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனை நடைபெறவுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் தமது ஆலோசனையின் போது கேட்டறிவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களில் தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்தும் பிரதமர் கேட்டறிவார் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்படத் தொடங்கியதிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை ஐந்து முறை மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் ஆறாவது முறையாக இன்று நடைபெறும் ஆலோசனையின் போது ஜம்மு காஷ்மீர் ஹரியானா பஞ்சாப் பீகார் ஒடிசா கேரளா உள்ளிட்ட இருபத்தோரு மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்துகிறார் நாட்டிலேயே கொரோனா தொற்றால் அதிக அளவு பாதிப்பை எதிர்கொண்டுள்ள மகாராஷ்டிரா தமிழ்நாடு தில்லி உள்ளிட்ட பதினைந்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் நாளை ஆய்வு நடத்த நடத்தவுள்ளார் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தற்போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பிரதமர் தமது ஆலோசனையின் போது விரிவாக கேட்டறிவதுடன் மாநிலங்களில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் கட்டுப்பாடுகள் குறித்தும் அறிவுரை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது லடாக்கில் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன ராணுவத்தினருடன் நடைபெற்ற மோதலில் இந்திய ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் உட்பட மூன்று வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் லடாக் பகுதியில் அண்மை காலமாகவே சீனா தனது படைகளை குவித்து வந்தது இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியதையடுத்து இருதரப்பு உயர் அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை கடந்த வாரம் நடைபெற்றது அதன் பின்னர் சீனா தனது படைகளை விலக்கிக் கொள்ள தொடங்கியது இந்த நிலையில் நேற்றிரவு படைகளை விலக்கிக் கொள்ளும் நடவடிக்கையின் போது இந்திய சீன ராணுவத்தினரிடையே மோதல் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மோதலின் போது துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாகவும் அதில் இந்திய தரப்பில் உயரதிகாரி உள்ளிட்ட மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதைத் தொடர்ந்து நிலைமையை சமாளிக்கவும் அமைதியை ஏற்படுத்தவும் நாட்டு ராணுவ உயர் அதிகாரிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பிடிஐ செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது இதனிடையே லடாக் நிலவரம் தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் ஆகியோருடன் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார் எல்லையில் ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் எல்லையில் நிகழ்ந்த உயிரிழப்புகளால் தாம் வேதனை அடைந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் சீன வீரர்களுடனான மோதலின் போது உயிரிழந்த மூன்று இந்திய வீரர்களில் ஒருவர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பழனி என்பது தெரியவந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ராணுவ வீரர் பழனியின் மரணம் வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் வீரர் பழனியின் உயிரிழப்புக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுதில்லியில் உள்ள லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனையில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார் கொரோனா சிறப்பு மருத்துவமனைகளில் தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி வரும் நோயாளிகளை கண்காணித்து அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கண்காணிப்பு கேமராக்களை சிறப்பு வார்டுகளில் ஏற்படுத்துமாறு தில்லி தலைமைச் செயலாளருக்கு அப்போது அமித்ஷா அறிவுரை வழங்கினார் மருத்துவமனைகளில் செயல்படும் உணவு விடுதிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார் உணவு விடுதி ஒன்றில் தொற்று பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் நோயாளிகளுக்கு தடையின்றி உணவு கிடைக்க வசதியாக இந்த ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார் இந்த நெருக்கடியான சூழலில் சிறந்த சேவையை அளித்து வரும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் உளவியல் ரீதியான ஆலோசனைகள் வழங்கப்படும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக தலைநகர் டெல்லியில் கொரோனா தொற்று பரவல் அதிகரிப்பதற்கு குறித்து அனைத்து கட்சிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தி வழங்குவதில் தனியார் துறையை மாநில அரசுகள் ஈடுபடுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது குறைவான கட்டணத்தில் அவசர சிகிச்சைகளை அளிக்க மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக சில மாநிலங்கள் ஏற்கனவே முன்முயற்சிகளை எடுத்திருப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது குறைந்த கட்டணத்தில் தனியார் நிறுவனங்கள் உதவியுடன் சிகிச்சை அளிப்பதற்கான ஒப்பந்தத்தை குறிப்பிட்ட மாநில அரசுகள் மேற்கொண்டிருப்பதாகவும் உள்நோயாளிகளாக சேருவோருக்கு அவசர சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கொரோனா நோயாளிகளை கையாள்வதற்கு மருத்துவமனைகளில் ஐசியு படுக்கைகள் வெண்டிலேட்டர்கள் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் போன்ற சுகாதார கட்டமைப்பு பற்றாக்குறை நிலவுவதாக வெளியான தகவலை அடுத்து சுகாதார அமைச்சகம் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது சில மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்ததை அடுத்து மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு இந்த அறிவுறுத்தலை அளித்தது பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சிகிச்சை அளிக்க நிர்ணயித்துள்ள கட்டணம் போன்ற நடைமுறைகள் ஏற்கனவே மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதை சுகாதார அமைச்சகம் அதில் கூறியுள்ளது குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு தரமான உரிய சிகிச்சைகள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது சிகிச்சைக்கான கட்டணத்தை இறுதி செய்தவுடன் அதனை நோயாளிகளுக்கும் அதை வழங்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் தெரிவிப்பதுடன் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்ட இந்திய தூதரக அதிகாரிகள் இரண்டு பேரும் மத்திய அரசு தலையீட்டின் பேரில் நேற்று மாலை விடுவிக்கப்பட்டனர் அந்த இரு அதிகாரிகளும் இஸ்லாமாபாதில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு திரும்பிவிட்டதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன தூதரகத்தில் பணியாற்றும் இரண்டு இளநிலை அதிகாரிகள் நேற்று தூதரகத்திலிருந்து காரில் புறப்பட்டுச் சென்றனர் ஆனால் அவர்கள் திட்டமிட்ட இடத்திற்கு சென்றடையவில்லை சாலை விபத்தை ஏற்படுத்திவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றதாகவும் பாகிஸ்தான் காவல்துறையினர் அவர்களை கைது செய்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின இதைத் தொடர்ந்து இந்திய வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தற்காலிக தூதரை அழைத்து கடும் கண்டனம் தெரிவித்தனர் இந்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்றும் அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அதற்கான பொறுப்பு பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு உள்ளது என்றும் இந்தியா சார்பில் வலியுறுத்தப்பட்டது இதையடுத்து இந்திய தூதரக அதிகாரிகள் இருவரும் நேற்று மாலை விடுவிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான இபிஎஃப்ஓ நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் தொழிலாளர்கள் தங்களது செட்டில்மெண்ட் தொகையை பெறுவதற்கு பன்முனை வசதியை ஏற்படுத்தியுள்ளது வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியம் பகுதியளவு தொகையை திரும்பப் பெறுதல் மற்ற கணக்கிற்கு மாற்றுதல் போன்ற ஆன்லைன் மூலம் அளிக்கப்படும் விண்ணப்பங்களை பல்வேறு நகரங்களிலும் இருந்து நடைமுறைப்படுத்த இந்த புதிய வசதி வகை செய்கிறது இதன் மூலம் வருங்கால வைப்பு நிதி செலுத்துவோருக்கு தேவையின்றி ஏற்படும் தாமதம் குறைக்கப்படும் மேலும் நாடு தழுவிய அளவில் வருங்கால வைப்பு நிதி ஆன்லைன் மூலமாகவே சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தப்படும் என்று இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது இதுவரை அந்தந்த பகுதி எல்லைக்கு உட்பட்டு இபிஎஃப்ஓ தொகையை நடைமுறை செய்து பெற முடியும் ஆனால் கொரோனா ஊரடங்கை கருத்தில் கொண்டு எந்த பகுதியிலிருந்து வேண்டுமானாலும் அதை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் விமானங்கள் தவிர்த்து உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுமார் இரண்டு லட்சம் பயணிகளை அழைத்து வருவதற்காக எண்ணூற்று எழுபது விமானங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார் கொரோனா ஊரடங்கால் பல்வேறு நகரங்களிலும் தவிக்கும் மக்களை அழைத்து வருவதற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள இந்த விமான சேவைகளில் வெளிநாட்டு விமான நிறுவனங்களும் அடங்கும் என்று ட்விட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் இந்த விமானங்கள் அனைத்தும் ஏற்கனவே தங்களின் செயல்பாட்டை தொடங்கியிருப்பதாகவும் தெரிவித்த அவர் கத்தார் ஏர்வேஸ் குவைத் ஏர் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஏர் பிரான்ஸ் ஜசீரா போன்ற விமான நிறுவனங்களின் விமானங்கள் இவற்றில் அடங்கும் என்று அவர் அந்த ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் எகிப்து தலைநகர் கெய்ரோ நகரிலிருந்து இருநூற்று முப்பத்து ஐந்து இந்தியர்களுடன் இன்று ஒரு விமானம் புறப்பட்டது அதில் இருந்த பயணிகள் அனைவரும் மும்பை மற்றும் கொச்சி நகரைச் சேர்ந்தவர்கள் என்றும் தாயகம் திரும்புவோரில் மூன்று குழந்தைகளும் அடங்குவர் என்றும் கெய்ரோவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இந்தியர்களை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பதற்கு ஆதரவு அளித்த எகிப்து தூதரக அதிகாரிகளுக்கு இந்தியா சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை தாய்நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக வந்தே பாரத் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை சுமார் ஒரு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பல்வேறு நகரங்களுக்கும் பந்தடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா ஏற்கனவே தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பை அடுத்து வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை அவர்களின் விருப்பத்தின் பேரில் அழைத்து வரப்படும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் மாலத்தீவிலிருந்து நூற்று அறுபத்தி எட்டு இந்தியர்கள் இன்று திருவனந்தபுரம் மற்றும் பெங்களூரு நகரங்களுக்கு வந்தடைகின்றனர் இதற்கிடையே மாலத்தீவிலிருந்து மேலும் இரண்டு விமானங்கள் மூலம் இந்தியர்கள் தில்லி கொல்கத்தா மற்றும் புவனேஸ்வர் நகரங்களுக்கு அடுத்த இரண்டு நாட்களில் அழைத்து வரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் இதுவரை மாலத்தீவிலிருந்து மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அழைத்து வரப்பட்டுள்ளனர் மேலும் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் ஐ என் எஸ் ஜலஸ்வா ஐ மகர் கப்பல்கள் மூலம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அழைத்து வரப்பட்டனர் மாலத்தீவில் வசிக்கும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களில் இதுவரை ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தாயகம் திரும்பியுள்ளனர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்காக நான்காயிரத்து நானூற்று ஐம்பது ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருப்பதாக இந்திய ரயில்வே வாரிய தலைவர் வி கே யாதவ் தெரிவித்துள்ளார் கொரோனா ஊரடங்கால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஊர் திரும்ப முடியாமல் தவித்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக கடந்த மாதம் முதல் தேதியிலிருந்து ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இதுவரை நான்காயிரத்து நானூற்று ஐம்பது சிறப்பு ரயில்கள் மூலம் சுமார் அறுபது லட்சம் பேர் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளதாக யாதவ் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இன்னமும் குறைந்த எண்ணிக்கையினாலான தொழிலாளர்கள் மட்டுமே சொந்த ஊர்களுக்கு திரும்ப வேண்டியுள்ளது மாநில அரசுகளின் கோரிக்கைக்கு ஏற்ப சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன என்றும் தேவைக்கேற்ப ரயில்கள் இயக்கப்பட்டு தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தெற்கு காஷ்மீரில் அடங்கிய சோபியான் மாவட்டத்தில் இன்று காலை பாதுகாப்புப் படையினர் வழக்கமான தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது தீவிரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது இதில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் கர்னல் ராஜேஷ் கலியா செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் ராணுவம் மத்திய ரிசர்வ் காவல்படை ஜம்மு காஷ்மீர் சிறப்பு காவல்படையினர் ஒன்றிணைந்து மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் சம்பவம் நடந்த இடத்தில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏ கே செவன் ரக துப்பாக்கிகள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ராணுவ அதிகாரி குறிப்பிட்டார் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஆறு சதவீதம் பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலும் பத்தாயிரத்து இருநூற்று பதினைந்து பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக இதுவரை ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து பதிமூன்று பேர் குணமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே மேலும் பத்தாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து ஆயிரத்து தொன்னூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது அத்துடன் மேலும் முன்னூற்று எண்பது பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரமாக உயர்ந்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்றால் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் நான்காயிரத்து நூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் ஐம்பத்தாறாயிரத்து நாற்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எண்பத்தோரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தை தாண்டியுள்ளது இதில் நான்கு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நாற்பத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மனநல பாதிப்புகளுக்கும் காப்பீட்டு வசதிகளை விரிவுபடுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் மனநல குறைபாடுகளுக்கும் காப்பீட்டு வசதியை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ரோஹிண்டன் பாலினாரிமன் தலைமையிலான அமர்வு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மனநல சட்டத்தின் அடிப்படையில் மனநல குறைபாடுகளுக்கும் காப்பீட்டு வசதியை வழங்க முடியுமா என்பது குறித்து பரிசீலிக்குமாறு மத்திய அரசையும் காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தையும் கேட்டுக்கொண்டது சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் ஊரடங்கு நீட்டிப்பு பங்கேற்கிறார்கள் நோய் தடுப்பு மருத்துவர் ம ஜானகிராம் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பா கிருஷ்ணன் சந்திக்கிறார் க அரவிந்த் குமார் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகை காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள அரசு கட்டிடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஒரு கோடியே நாற்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட காவல்நிலை கட்டிடத்தையும் திருப்பூரில் ஐம்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள காவல் கண்காணிப்பாளர் முகாம் அலுவலகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் இதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் பதினோரு கோடியே ஐம்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பதினேழு காவலர் குடியிருப்புகள் ஐந்து காவல் நிலையங்கள் உள்ளிட்டவற்றையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய காவலர் குடியிருப்புகள் சென்னை வளசரவாக்கம் பெருநகர மாவட்டம் திருத்தங்கல் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள காவல் நிலையங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் இதேபோல் கோயம்புத்தூர் நெய்வேலி தேனி பெரம்பலூர் விழுப்புரம் சென்னை தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பல இடங்களில் கட்டப்பட்டுள்ள காவலர் குடியிருப்புகள் மற்றும் காவல்துறை கட்டிடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார் கோவை மாவட்டம் அன்னூர் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் மொத்தம் மூன்று கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சார் கருவூல அலுவலக கட்டிடங்களையும் முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் சென்னை நந்தனத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நிதித்துறை அலுவலக வளாகத்தில் பத்து கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இரண்டு கூடுதல் தளங்களையும் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் திருச்சி மாவட்டம் கோ அபிஷேகபுரத்தில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு ஒரு கோடியே எண்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள திருவுருவச் சிறையுடன் கூடிய மணிமண்டபத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் இதேபோல் நீதிக்கட்சியின் பைரத்தூண் என்று அழைக்கப்படும் சர் ஏ டி பன்னீர்செல்வம் மற்றும் திரைத்துறையிலும் இசைத்துறையிலும் சாதனை படைத்த எம் கே தியாகராஜ பாகவதர் ஆகியோருக்கும் திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம் அமைப்பதற்கு காணொலி வாயிலாக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில் தேசிய விநாயகம் பிள்ளைக்கு தொன்னூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முழு திருவுருவச் சிலையுடன் அமைக்கப்பட்ட மணிமண்டபத்திற்கும் முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார் சென்னையில் முழு ஊரடங்கை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதை முன்னிட்டு இந்த பகுதிகளில் வசிக்கும் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அதை செயல்படுத்தும் வகையில் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அரிசி குடும்ப அட்டைதாரர்களின் இருப்பிடத்திற்கே சென்று ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் எனவே தமிழக அரசு பிறப்பித்துள்ள முழு ஊரடங்கிற்கு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் தமிழகத்தில் கொரோனா பரவல் சென்னையை தவிர மற்ற பகுதிகளில் கட்டுக்குள் உள்ளதாக மாநில போக்குவரத்துத்துறை துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னை வளசரவாக்கத்தில் கொரோனாவா கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமையுடன் இணைந்து நிவாரணப் பொருட்களை அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வளசரவாக்கம் பகுதியில் இதுவரை இருநூற்று முப்பத்தைந்து மருத்துவ முகாம் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார் இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் முகக்கவசங்கள் அவர் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்க உள்ள பனிரண்டு நாட்கள் தடை உத்தரவு கடுமையாக இருக்கும் என்றும் நோய் தொற்றை கட்டுப்படுத்த மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் சென்னை திருவற்றியூர் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பணிபுரியக்கூடிய செவிலியர்களுக்கு வெப்ப சோதனை கருவி கபசுர குடிநீர் முகக்கவசம் ஆகியவற்றை அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று கூறினார் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நோய் தொற்றை தடுக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார் சென்னையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காய்ச்சல் பரிசோதனை மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார் தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் பாசன வசதிக்காக அம்மாவட்டத்தில் இன்று கல்லணை திறக்கப்பட்டது கடந்த பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கல்லணை பகுதியில் இன்று அதிகாலை வந்தடைந்தது மாநில அமைச்சர்கள் காமராஜ் துரைக்கண்ணு ஓ எஸ் மணியன் மாநிலங்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் புதுச்சேரி வேளாண்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் ஆகியோர் அணைகளின் மதகுகளை இயக்கி தண்ணீரை திறந்துவிட்டனர் இந்நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஆட்சியர்கள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் இதன் மூலம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் விளைநிறங்கள் பாசன வசதி பெறும் புதுச்சேரி மாநிலத்தில் நேற்று மேலும் பதினான்கு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து மாநிலத்தில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருநூற்று பதினாறாக அதிகரித்துள்ளது என்று அம்மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் தெரிவித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட இருநூற்று பதினாறு பேரில் தொன்னூற்று ஒன்பது பேர் குணமடைந்து விட்டதாகவும் நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் குறிப்பிட்டார் மேட்டுப்பாளையம் முகக்கவசம் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணிபுரியும் ஐம்பது பேர்களில் பதினோரு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதால் அந்நிறுவனத்தை மூட உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு ஓய்வூதியத்தினரின் காப்பீடு திட்டத்தின் கீழ் கொரோனா பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்று சிகிச்சை ஓய்வூதியத்தாரர்களின் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படாததால் அதற்கான மருத்துவ செலவை அவர்களே ஏற்க வேண்டியுள்ளதாகவும் இதையடுத்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கும் காப்பீடு திட்டத்தின் கீழ் கொரோனா சிகிச்சை அளிக்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கு முதல் கட்டமாக நூறு செயற்கை சுவாச கருவிகளை அமெரிக்கா வழங்கியுள்ளது புதுதில்லியில் உள்ள இந்திய செஞ்சிலுவை சங்க தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் கென்னத் ஐ ஜஸ்டர் இந்த செயற்கை சுவாச கருவிகளை ஒப்படைத்தார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பயன்படும் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை அமெரிக்காவுக்கு இந்தியா வழங்கி உதவிய நிலையில் இந்தியாவிற்கு உதவும் வகையில் செயற்கை சுவாச கருவிகளை வழங்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதியளித்தார் அதன்படி முதற்கட்டமாக விமானம் மூலம் நூறு செயற்கை சுவாசக் கருவிகள் வாஷிங்டனிலிருந்து இந்தியா வந்தடைந்தது இந்த இயற்கை சுவாசக் கருவிகள் கொரோனா தொற்றால் அவதிப்படும் நோயாளிகளுக்கு உதவும் என்றும் முக்கியமான மருத்துவமனைகளுக்கு இவை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு உறுதுணையாக இருப்பதில் பெருமையடைவதாகவும் கொரோனாவுக்கான தடுப்பு மருந்தை உருவாக்குவதில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட விரும்புவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார் அமெரிக்காவின் உதவிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு பதிலளித்திருந்தார் அமெரிக்கா தெற்காசிய நாடுகள் உள்ளிட்ட உலகம் முழுவதும் கடந்த இரண்டு வாரங்களில் நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரா சதானும் தெரிவித்துள்ளார் ஒரு நாளில் தொற்று உறுதி செய்யப்படுவோரில் எழுபத்து ஐந்து சதவீதம் பேர் அமெரிக்கா மற்றும் தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளதாக ஜெனீவாவில் அவர் பேசுகையில் தெரிவித்தார் இந்த தொற்றை கட்டுப்படுத்திய நாடுகள் மீண்டும் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் மிகுந்த கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கொண்டார் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் ஐம்பத்தி இரண்டு நாட்களாக தொற்று பரவல் இல்லாத நிலையில் தற்போது புதிதாக அங்கு தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் தொற்று பரவல் எண்ணிக்கை இரண்டு மாதத்தில் ஒரு லட்சம் என்று இருந்த நிலை மாறி தற்பொழுது ஒரு நாளில் ஒரு லட்சம் தொற்று என்ற நிலை எட்டியிருப்பதையும் டெட்ரா சுட்டிக்காட்டினார் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்திருந்த முப்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு முப்பது கோடியே தொன்னூற்று ஏழாயிரம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது மகசூல் பொய்த்துவிட்ட நிலையில் பயிர் காப்பீட்டு திட்டம் தங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்று மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் என் பேர் சுந்தரங்க ஒரு ஏக்கருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா கட்ட சொன்னாங்க அது கட்டின ஒரு நாலு ஏக்கருக்கு கட்டின அது என்ன சோளம் பூரா காஞ்சி போச்சு அந்த நேரத்துல நாமக்கல் மாவட்டத்திலிருந்து விவசாயத்துறை அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தாங்க கவலைப்படாதீங்க பிரதமருடைய இதில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நல்லா கணக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க அது போய் பார்த்துட்டு இது பண்ண கூட நான் இனிமேல் விவசாயத்தையே உற்றலாமாங்கிற ஒரு நிலமை வந்துட்டேன் அது என்ன ஆச்சுன்னா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்ன பார்த்தா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் என் பேங்க்ல என்னுடைய கணக்குல ஏறி இருந்தது ஆன்மீக பாரத பிரதமருடைய காப்பீட்டு இன்சூரன்ஸ் திட்டத்தில் எனக்கு ஒரு பலன் கிடைச்சிது இது தொடர்ந்து விவசாயம் செய்கிறதுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு இது நல்லா இருந்தது பேர் நிர்மலாங்க நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் விவசாயத்துக்காக நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பயிர் காப்பீ பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பிரதமர் திட்டத்தில் காப்பீடு பண்ணியிருந்தோம் மழையே இல்லாததுனால பயிரெல்லாம் காஞ்சிருச்சு காஞ்சதுனால வேளாண்மை துறை எல்லாம் வந்து பார்த்தாங்க இப்போ காஞ்ச பயிரெல்லாம் பார்த்துட்டு அதுக்காக எங்களுக்கு பணம் வந்து பிரதமர் இருந்து எங்களுக்கு பணம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் பணம் ஏறி இருக்கு என்னோட பேர் ரமேஷ் நான் வந்து பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் அப்போ வந்து கடுமையாக வறட்சி இதானதுனால எங்களோட பயிரெலாம் வந்து காஞ்சி இழப்பு ஏற்பட்டுருச்சு அதுக்கு வந்து நாங்கள் ஒரு அஞ்சு ஏக்கருக்கு நான் சோளத்துக்கு பயிர் காப்பீடு தான் கட்டியிருந்தேன் அதுக்கு வந்து ஒரு இருபத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா எனக்கு கிடச்சிருக்குது இந்த திட்டம் வந்து நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது பசுமதி வேளாண்மை உதவி இயக்குனர் பயிர் காப்பீடு திட்டம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு வந்து ப பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை பற்றி நோக்கம் அதனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் எடுத்துக்கூறப்பட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் இத்திட்டத்தை நாங்கள் வந்து செயல்படுத்துவதற்காக விழிப்புணர்வு முகாம்கள் கூட்டம் மற்றும் அச்சுப்பிரசுரங்கள் வாயிலாகவும் செய்தித்தாள் வழியாகவும் அது இச்செய்தியினை பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு செய்தியினை எடுத்துக்கூறி அவங்கள வந்து பயிர் காப்பீடு செய்வதற்கு முழு முயற்சி எடுத்து அனைவரையும் இத்திட்டத்தில் பங்கு பெற்று பயனடைமாறு இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை இந்தியா முன்கூட்டியே தொடங்கியதால் மற்ற நாடுகளை விட பாதிப்புகள் மிகவும் குறைந்துள்ளன பிரதமர் நரேந்திர மோடி சீன ராணுவத்தினருடனான மோதலில் இந்திய வீரர்கள் மூன்று பேர் உயிரிழப்பு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உட்படகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் பாதுகாப்புத் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள அரசு கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் முழு ஊரடங்கை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வீடுகளுக்கே சென்று விநியோகிக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எண்பத்தோரு லட்சத்தை தாண்டியது உயிரிழப்பு நான்கு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்தை எட்டியது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்